வகுப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். சர்வதேச அளவிலே கச்சா எண்ணெயுடைய விலை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக 12வது நாளாக இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்த தாக்குதலின் காரணத்தினாலே தொடர்ந்து கச்சா எண்ணெயுடைய விலையும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எரிபொருள்கள் இறக்குமதி செய்வதற்கு முற்றிலும் தடை விதித்திருக்கிறபடியினாலே தொடர்ந்து 60% அதிகமான எரிவாயு பொருட்களுடைய உற்பத்தி ரஷ்யாவிலே இறக்குமதி செய்யப்படாமல் அங்கே தேங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 14 ஆண்டுகளிலே இல்லாத அளவுக்கு 1 பீப்பாய் $139 உயர்ந்திருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த கச்சாயினுடைய விலை மீண்டும் அதிகரித்து வருகிற ஒரு சூழ்நிலையிலே சுமார் 9% இந்த கச்சா எண்ணெயுடைய விலை ஒரே நாளில் உயர்ந்திருக்கிறது. இந்த எரிவாயுகள் இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதுனாலே இந்த மாதிரி ஒரு உயர்வு காணப்படுகிறது. இது முற்றிலும் தடை செய்யப்பட இந்த ஏற்றுமதி இறக்குமதிகளில் காணப்படுகிற இந்த குளறுபடியான சூழ்நிலைகள் மாற்றப்பட நம்ம ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற இந்த விலைவாசி உயரும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த போர் தொடர்ந்து நீடுக்குமேயானால் எல்லா விதமான பொருளாதார பாதிப்புகளோடு உயிரிழப்புகளும் நேரிடக்கூடிய அபாய சூழ்நிலை காணப்படுகிறது. மறுபடியும் 3வது உலகப்போர் மூழக்கூடிய ஒரு அபாய நிலை ஏற்படாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இன்றைக்கு நாம் இந்த காரியத்திற்காக குறிப்பாக பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே, தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் இடையிலே நடைபெறுகின்ற இந்த போர் சூழ்நிலையினாலே ஆண்டவரே, கச்சா எண்ணெயுடைய விலையானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது ஆண்டவரே. இது முற்றிலும் கட்டுக்கு கொண்டு வரப்பட நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தமாக பெட்ரோல் டீசலுடைய விலை எங்களுடைய இந்திய தேசத்திலே ஆண்டவரே மறுபடியும் உயரக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை இருக்கிறது ஆண்டவரே. நடுத்தர மக்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, தகப்பனே, சாதாரண ஏழை மக்களையும் அதிக அளவில் பாதிக்கக்கூடிய ஆண்டவரே விலைவாசி உயர்வுகள் ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எங்களுடைய தேசத்திலே உண்டு பண்ணுமே ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, உலக தேசங்களின் பொருளாதாரங்களை அதிக அளவில் பாதித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த போர் முற்றிலும் ஆண்டவரே அப்பா ஒரு சமாதான தீர்வுக்குள்ளே கொண்டு வரப்பட 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்று சொல்லப்படுகிற அந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல தீர்வை காண இந்த போர் நிறுத்தப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, நிற்கிருபை தருவீராக. எவ்வளோ ஆயிரக்கணக்கான உயிர்கள் ஆண்டவரே தகப்பனே பலியாயிருக்கிறது ஆண்டவரே. அப்பா கோடிக்கணக்கிலே ஆண்டவரே தகப்பனே சேதங்கள் ஆண்டவரே. தகப்பனே அப்பா மன இறங்குங்க சுவாமி, நீர் அற்புதம் செய்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த போர் தொடர்ந்து நடைபெறாதபடிக்கு இதை முடிவுக்கு கொண்டு வர உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. மறுபடியும் 3வது உலகப்போர் என்று சொல்லி ஆண்டவரே ஒன்று வறுமை ஆனால் தேசங்கள் ஸ்தம்பித்து போகும் ஆண்டவரே. ஒரு மிகப்பெரிய அழிவு பொருளாதாரத்திலே ஆண்டவரே, பொருளாதாரமே சீர்குலைந்து போகுமே ஆண்டவரே. தகப்பனே நீங்க மன இறங்குங்க ஏழை நாடுகள் ஆண்டவரே. தகப்பனே எப்படி ஆண்டவரே இவைகளை எல்லாம் சமாளித்து ஆண்டவரே இதிலிருந்து மீள முடியும் ஆண்டவரே? மனம் இறங்கி அற்புதத்தை செய்வீராக. சீக்கிரமாக இதற்கு ஒரு நல்ல தீர்வை உண்டு பண்ணி கொடுங்க. உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.